ஹலோ வணக்கம். கிராமத்து வீட்டு சமையலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, பீன்ஸ் பயிர் குழம்பு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். பீன்ஸ் பயிரை அதில் போடு, எண்ணெய் காஞ்சோடனே அதில் போடணும். போட்டு நல்லா வறுக்கணும். கொஞ்சம் வறுபடணும். இதை நீங்கள் நைட்லேயே ஊற வச்சிட்டிங்கன்னா இப்படி எண்ணெயில் போட்டு வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படியே வேக போட்டுடலாம். நல்லா வறுத்து கொஞ்சம் வெடிக்கும் டப்பு டப்புன்னு. நல்லா வெடிக்கட்டும். படப்படான்னு சவுண்டு வரும்போது நைட்டு ஊற வைக்க மறந்தவங்க இப்படி செஞ்சுக்கலாம். ஊற வச்சுட்டா நான் இந்த மாதிரி எண்ணெயிலையும் போட வேண்டியதில்லை, எதுலேயும் போட வேண்டியதில்லை. நம்ம பாட்டுக்கு வேக போட்டால் ஒரு கொதியில் வெந்துடும். இதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 10-12 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்னென்ன அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். புளி கொஞ்சம் ஊற போட்டுடணும். அளவாக கொஞ்சோண்டு இருந்தால் போதும். தேங்காய் அரைமுடி, வெங்காயம் 2, சோம்பு கொஞ்சம். இது அவ்வளோத்தையும் மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சிடணும். இப்போ அதுக்குள்ளே பயிர் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெந்துருச்சு. நல்லா புளியும் நல்லா கரைச்சி அந்த ஜாருக்குள்ளேயே கொஞ்சம் ஊற்றிடலாம். ரொம்ப புளி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அளவாக ஊற்றிட்டு இதெல்லாம் அரைச்சதெல்லாம் ஒன்றா இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு குழம்பு மிளகாத்தூள். வீட்லேயே அரைச்சும் வச்சுருக்கலாம், இல்லைன்னா கடையில் வாங்குறதா இருந்தால் அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஒரு கரண்டிலேருந்து 1.5 கரண்டி வரைக்கும் நான் வச்சுருக்கேன் குழம்பு மிளகாத்தூள். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். அப்புறம் 1 உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய். முருங்கைக்காய் நீளமாக இருந்தால் 1 போதும், இல்லைன்னா 2 முருங்கைக்காய் போட்டுக்கலாம். என்னென்ன உங்களுக்கு விருப்பம்தான், என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் மெயினாக முருங்கைக்காய் கத்திரிக்காய் கிழங்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும். போட்டு காய் நல்லா வேகணும். உப்பு தேவைக்கான, உப்பு குழம்புக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போது எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. இது கூட 1 மல்லியலை, கொஞ்சம் 1 பச்சை மிளகாய், சும்மா 2 கீரி போட்டு போட்டுடலாம். சும்மா மணத்துக்கு. இது நல்லா கொதிக்கட்டும்.
நல்லா குழம்பு கொதிக்கட்டும். ஒரு தக்காளி ஒன்று வெட்டி போட்டுடணும், அது கூட ஒன்று போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு நான் எண்ணெய் நிறையா ஊற்றி அப்பளமும் இதிலே பொரிச்சிட்டேன், அந்த பொரித்து மீதி எண்ணெயில் குழம்பு தாளிச்சிட்றேன். வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதுக்கு வேக வச்ச முட்டையும் நல்லா இருக்கும், அப்பளம் சூப்பராக இருக்கும். நல்ல பொன்னிறமாக வதக்கணும். இது ஈஸியாக வச்சிடலாம், எதையும் வதக்க வேண்டியதில்லை. வெங்காயம் தக்காளியெல்லாம் சும்மா அப்படியே பச்சையாக அரைச்சி போட்டு குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் போதும், இந்த குழம்பு ரெடி ஆயிடும் சீக்கிரத்தில். நல்ல பொன்னிறமாக ஆகட்டும், நல்ல பொன்னிறமாக ஆயிடுச்சு. குழம்புல தூக்கி இதை ஊற்றிட வேண்டியதான், அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. இது ஒரு பவுலில் நம்ம மாற்றணும். ஊற்றிட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த குழம்புக்கும் அப்பளம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வணக்கம்.